மாறன் வீரா சீரியல் செப்டம்பர் 26 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாறன் வந்துட்டு நேராக பிருந்தாவை பார்த்து கண் கலங்குறாரு. அப்போ பிருந்தா கேட்குறாங்க, என்ன மாமா இது, தக்காளி அரிஞ்சால் கூட கண் கலங்குமா? வெங்காயம் அரிஞ்சாதான் கண் கலங்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன தக்காளி அரிஞ்சா கூட கண் கலங்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பிருந்தா அப்படின்னு சொல்ல. அப்ப கண்மணியோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க வந்த பிறகுதான் வீடே கடக்கலன்னு இருக்கு, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து வீரா அந்த இடத்துக்கு வராங்க. வீரா வந்ததோட கண்மணியோட அம்மா கேக்குறாங்க, என்னடி பாத்துக்கிட்டு இருக்க, நீயும் உட்காந்து காய்கறி அறியாண்டி அப்படின்னு. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து, வீரா என்ன நிக்கிற, வந்து உட்கார்ந்து காய்கறி அறி அப்படின்னு சொல்ல. வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் உட்காடுறாங்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, ரூமுக்குள்ள நீ என்ன பாடுபடுத்துவா, ஏதாவது சொல்லி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாள்ல, இவளை விடக்கூடாது, இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இவளை கலாய்ச்சரணும் அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அப்ப வீரா வந்துட்டு அங்க இருந்த பச்சை மிளகாக எடுக்க இதை பார்த்துட்டு மாறன் அதிர்ச்சி ஆகி, என்ன டார்லிங் இது, பச்சை மிளகாக எடுக்கிற பச்சை மிளவா, எந்த அளவுக்கு காரம்னு உனக்கு தெரியும்ல, கண்ணிலையில பட்டுச்சுன்னா அப்புறம் என் டார்லிங்கோட கண் வந்து கலங்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்துட்டு பூண்டை எடுக்கிறாங்க. பூண்டை பார்த்ததோட மாறன் சொல்றாரு, என்ன டார்லிங் இது, பூண்டை எடுக்கிற பூண்டு எந்த அளவுக்கு ஸ்மெல் வரும்னு உனக்கு தெரியும்ல, ஏற்கனவே மை டார்லிங் சூப்பரா ஸ்மெல் அடிப்பா, இதுல எதுக்கு இந்த பூண்டு வேற, இதெல்லாம் நீ எடுக்காத, இங்க பாரு தக்காளி பழம் உன்ன மாதிரியே அழகா இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு வீரா டென்ஷன் ஆகி நேரா மாறன் கிட்ட சைடா, இங்க பாரு தேவையில்லாம பேசாத, ரூம்குள்ள வந்தனா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு அப்புறம் நடக்க வேண்டியது அப்புறம் நடந்துக்கட்டும், ஆனா நீ என்கிட்ட இன்னைக்கு சிக்கனடி அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருடா கொஞ்சம் மரியாதையா பேசு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அதெல்லாம் இப்போதைக்கே என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு வீரா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப கண்மணியோட அம்மா நேரா வந்துட்டு கண்மணி கிட்ட போயிட்டு, என்ன கண்மணி பாத்தியா நீ என்ன சொன்ன, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்ல, சீக்கிரம் அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கிட்ட கண்டத்தையும் சொல்லி மனசை குழப்பின, ஆனா பாத்தியா இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, மாப்பிள்ளைய பாத்தியா வீரா மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்கன்னு, வீராவும் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கான்னு பாத்தியா, நீதான் தேவையில்லாம அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, அம்மா தேவையில்லாம பேசாத, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணியோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, நீ அவங்கள பிரிக்கணும் அப்படிங்கிறத நினப்ப விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு நினை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, அம்மா தேவையில்லாம என் டென்ஷனை கலப்பாம இந்த இடத்துல இருந்து போ அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணியோட அம்மா சொல்றாங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் சுத்தமா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா மறுபடியும் காய்கறி அறியறதுக்கு வந்து உட்கார்றாங்க. அப்ப ராகவன் வந்துட்டு நேரா கண்மணி கிட்ட, பாத்தியா கண்மணி ரெண்டு பேரும் எவ்வளவு சூப்பரா ஜாலியா சமைக்கிறாங்கன்னு, இதே மாதிரி நம்மளும் சமைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அப்ப கண்மணி நேரா ராகவனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப ராகவன் சொல்றாரு, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சூப்பர் ஜோடியா தெரியுது இல்ல அப்படின்னு. அப்ப கண்மணி கேக்குறாங்க, நாம ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடியா உனக்கு தெரியலையா அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட் கப்பலா இருக்காங்க அப்படின்னு கண்மணி கேக்குறாங்க. ஏன் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா கியூட் கப்பல்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராகவன் சொல்றாரு, சேச்சா அப்படியெல்லாம் இல்லை கண்மணி, அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சமைக்கும் பொழுது சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அதே மாதிரி நம்மளும் சமைச்சா ஹாப்பியா இருக்கும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி முறைக்கிறாங்க. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, இருந்தாலும் உனக்கு ஓவரா தான் கனவு அப்படின்னு கண்மணி ராகவனை பத்தி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீரியஸ் ஸ்டைட்டா ஸ்டிப் பண்ணி நம்ம மாறனை காமிக்கிறாங்க. மாறன் நேரா ராகவனும் கண்மணியும் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு மாறன் நேரா ராகவனை பார்த்து, என்ன இப்படியே படம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு. ராகவன் அமைதியாக இருக்காரு, ஏன்னா ராகவன் மாறன் கிட்ட பேச மாட்டாருல்ல அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இங்கே பாரு ராகவா, இப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா யாராவது பார்த்தாங்கன்னா இது மாதிரி விருந்து கொடுக்க வேண்டிய மாப்பிள்ளையே உட்கார வச்சு சமைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராகவன் சொல்றாரு, இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அப்போ இங்கே நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு. அப்போ
மாறன் வந்துட்டே நேராக ராகவன்ட்ட இங்கே பாரு, கிச்சனில் ரெண்டு தேங்காய் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து உடச்சி திருவி கொடு அப்படின்னு. அப்படி கேட்டுட்டு ராகவன் சொல்கிறாரு, என்ன நானா அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, விருந்து சாப்பிட வேண்டிய மாப்பிள்ள நானே சமைக்கிறேன், உனக்கு என்னடா அப்படின்னு. இது கேட்டுட்டு ராகவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு ரெண்டு தேங்காய் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு உட்கார்றாரு. அப்போ ராகவன் வந்துட்டு அறுவலை வாங்கி தேங்காய் உடைக்க போக, அப்போ மாறன் சொல்கிறாரு, டேய் என்னடா பண்ணுற, பக்கத்தில் தான் ஒரு டம்ளர் இருக்குல்ல, அதை வச்சு உடடா அப்படின்னு. அப்போ ராகவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரை எடுத்து வச்சுட்டு தேங்காய் உடைக்கிறாரு. அதில் தண்ணி ஊற்றுது, ரெண்டு தேங்காவுக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி கிடைக்கிது. அப்போ மாறன் வந்துட்டு நேராக அந்த டம்ளரை வாங்கி அந்த கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாக்கிட்ட ஒரு டம்ளரை கொடுத்துட்டு நேராக வீரா கிட்ட ஒரு டம்ளரை கொடுக்குறாரு நம்ம மாறன். இப்போ பிருந்தா கேட்குறாங்க, மாமா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அதான் இந்த இருக்கே அப்படின்னு சொல்ல பிருந்தா சிரிக்கிறாங்க. அப்போ மாறன் லைட்டாக அதை குடிச்சிட்டு நேராக வீரா கிட்ட கொடுத்து, குடி டார்லிங் அப்படின்னு சொல்ல அப்போ வீரா சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க நீங்கள் குடிங்க அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு வீரா, நீ குடி, நான் தான் குடிச்சிட்டேன்ன, நீ குடி அப்படின்னு. உடனே வீரா லைட்டாக குடிச்சிட்டு கொடுக்க அப்போ மாறன் சொல்கிறாரு, எனக்கு போது டார்லிங், நீ ஃபுல்லாகவே குடி அப்படின்னு சொல்ல அப்போ வீரா வேற வழியே இல்லாமல் குடிச்சிட்டு வைக்கிறாங்க. அப்போ வீரா நினைக்கிறாங்க, உனக்கு இருக்குடா அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ வீரா நினைக்கிறாங்க, ரொம்ப தான் ஓவராக பண்ணுறான் அப்படின்னு. அப்போ மாறன் நினைக்கிறாரு, பால் சொம்பையாக கீழே தள்ளிவிட்ட, உனக்கு இருக்குடி இன்னும் நிறையா இருக்குடி அப்படின்ட்டு மாறன் நினைக்கிறாரு. அப்போ இந்த பக்கம் வந்துட்டு இதையெல்லாம் கண்மணி பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் ரொம்ப ஓவராக தான் மாறன் பண்ணுறான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வீரா வெங்காயத்தை எடுத்து அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்துட்டு மாறன் அதிர்ச்சியாகி, டார்லிங் நீ என்ன பண்ணுற, வெங்காயத்தையா அறியிற அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ வீரா கேட்குறாங்க, ஏன் நான் வெங்காயம் அரிஞ்சா என்ன அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, உன் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும், ஒரு சட்டு கஷ்ட கண்ணீர் கூட வரக்கூடாது. இங்கே பாரு டார்லிங், பார்த்தியா கண்ணெல்லாம் கலங்கிட்டு பார்த்தியா அப்படின்ட்டு மாறன் துண்டை எடுத்து வீராவோட கண்ணை தொடச்சி விடுறாரு. அப்போ வீரா நினைக்கிறாங்க, நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடா அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு டார்லிங், இனிமேல் என்ன கேட்காம நீ வந்துட்டு வெங்காயத்து மேலே கையை வைக்கக்கூடாது, நான் தான் உன்னை எதுவுமே கட் பண்ண வேணான்னு சொன்னேன், அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை தூக்கி அங்கிட்டு ஓரமாக வைக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், பாத்தியா கண்மணி நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ கண்மணி முறைக்கிறாங்க. அப்போ கண்மணியோட அம்மா நேரா வீராவை பார்த்து, பாத்தியா வீரா மாப்பிள்ள உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்னு, இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கோன நீ அப்படின்னு. அப்போ ராகவன் பார்க்க அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ள மூத்த மாப்பிள்ள நீங்களும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சதுக்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ தான் ராகவன் சிரிக்கிறாரு. இந்த மூஞ்சி சொக்க தங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக கிச்சனை காமிக்கிறாங்க. கிச்சனில் வந்துட்டு மாறன் நம்ம வீரா பிருந்தா மூணு பேரை சமைக்கிறாங்க. அப்போ சமைக்கும் பொழுது வீராவுக்கு வேர்க்குது. அப்போ மாறன் அவரை துண்டால் வீராவட முகத்தை தொடச்சி விடுறாரு. அதுக்கப்புறம் சூப்பராக சமையல்லாம் முடிக்கிறாங்க. சமையலை முடித்ததோட நம்ம மாறன் வீரா ராகவன் மூணு பேரும் உட்காந்துருக்காங்க. மூணு பேருக்கும் கண்மணியோட அம்மா இலைய போடுறாங்க. அப்போ ராகவன் வந்துட்டு இலைய தப்பாக போட்டுடுறாரு. அப்போ மாறன் கேட்குறாரு, ஏண்டா ஒரு இலை கூட ஒழுங்காக மடித்து போட தெரியாதாடா, நீடாடா டெக்ஸ்டைல்ஸோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இலையை வந்துட்டு மாறன் வாங்கிக்கிறாரு. அப்போ பிருந்தா கேட்குறாங்க, மாறன் மாமா உங்களால் மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியாது, ரொம்ப தான் தியாகம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா கண்மணியோட அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. அப்பன்னு பார்த்து ராகவன் சாப்பிட போகிறாரு. அப்போ கண்மணியோட அம்மா நேராக கண்மணியை பார்த்து, கண்மணி நீ மட்டும் ஏன் நின்றுக்கிட்டு இருக்க, உட்காந்து சாப்பிடு அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, நான் என்ன விருந்து சாப்பிடையா வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராகவன் அதிர்ச்சியாகி சாப்பிட போன கையை அப்படி வச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாருண்ணா அவங்க அப்புறமாட்டி சாப்பிட்டுப்பாங்க, நீ சாப்பிடு, அவங்க கோவத்தில் இருக்காங்க, நீ என்ன கோவத்திலையா இருக்க, ஒழுங்காக உட்காந்து சாப்பிடுண்ணா அப்படின்னு. அப்போ மாறன் சொன்னதை கேட்டுட்டு ராகவன் நினைக்கிறாரு, கண்மணியை விட்டுட்டு சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக கண்மணியை நீ சும்மா விட மாட்டாளே அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அண்ணா நீ இப்படியே இருந்தியன்னா அப்புறம் உனக்கு சாப்பாடு கிடைக்காது, அதனால நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட
ராகவனோட கையை பிடிச்சி மாறன் சாப்பாடை ஊட்டி விட மாறன் டக்குன்னு சாப்பிட்டுறாரு. இப்போ ராகவனும் டக்குன்னு சாப்பிட்டுறாரு. இதை பார்த்துட்டு கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாறன் வந்துட்டு நேராக கண்மணியோட அம்மா கிட்ட ஒரு பெரிய பீஸா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல பெரிய பீஸா எடுத்துட்டு வராங்க. அப்ப மாறன் சொல்றாரு, அத்த எனக்கு இல்லத கண்மணிக்கு எப்படி வீராவுக்கு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அம்மா எனக்கு வேணாமா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அவ அப்படிதான் சொல்லுவா, நீங்க வைங்க இலையில அப்படின்னு. அப்ப கண்மணியோட அம்மா இலையில வைக்க அப்ப வீரா வந்துட்டு நேரா மாறனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப மாறன் வந்துட்டு, இன்னைக்கு நீ மாட்டின, நான் என்ன செஞ்சாலுமே நீ அமைதியா இருக்கணும் அப்படின்ட்டு சாப்பிட கொஞ்சோண்டு பெசஞ்சு வீராவுக்கு ஊட்டி விட போறாரு. வீரா சொல்றாங்க, வேணாங்க அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, வாங்கிக்கோ வீரா அப்படின்னு. அப்ப வீரா வேற வழியே இல்லாம சாப்பாட வாங்கிக்கிறாங்க. அப்ப கண்மணியோட அம்மா கேக்குறாங்க, என்ன வீரா மாப்பிள்ள ஊட்டி விட்டாரு, நீ ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு. அப்ப வீராவும் வேற வழியே இல்லாம சரிமா அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. மாறன் சாப்பாடு வாங்கிக்கிறாரு. அப்ப மாறன் சொல்றாரு, பாசம் அப்படின்னு. இது கேட்டுட்டு வீராவும் சிரிக்கிறாங்க. அப்ப வீரா நேரா மாறனை பார்த்து, உனக்கு இருக்கடா அப்படின்னு சொல்ல மாறன் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், நடக்க வேண்டியது நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்மணியோட அம்மா இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா மாறனை பார்த்து, மாப்பிள்ள நீங்க வலுக்கட்டாயமா தாலி கட்டினத்தோட எல்லாருமே ரொம்ப தப்பா பேசினாங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, எங்க நீங்க வீராவை பாசமா பாத்துக்க மாட்டீங்களோ, வீராவோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிருமோ அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேலை வீரா உங்களுடைய நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்றதுக்கு ஒத்துக்கிட்டான், நீங்க வீராவை பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு பிருந்தா சொல்றாங்க, அம்மா ஏமா சந்தோஷமா இருக்க போற நேரத்துல பழைய விஷயங்களை ஏமா பேசுற அப்படின்னு பிருந்தா கேக்குறாங்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, அம்மா நாங்க ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியல, வீரா என் மேல சரியான கோபத்துல இருக்கா, ஆனா அவளுடைய கோபத்தை கண்டிப்பா கொஞ்ச நாள்ல சரி கட்டி அவளை நார்மல் ஆக்கிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க முன்னாடி கண்டிப்பா நாங்க நடிக்காம நல்ல விதமா நடந்துப்போம் அப்படின்னு மாறன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சே அத்தை எதுக்கு என்னை வர சொன்னாங்க, இந்த வீராவும் மாறனும் நடிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வர சொன்னாங்க, கடைசியில பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சி குழாவிறத பார்க்க வேண்டியதாகிருச்சு அப்படின்னு கண்மணி டென்ஷன்ல இருக்காங்க. பிருந்தா வந்துட்டு நேரா மாறனு பார்த்து, மாமா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்க ராகவனையும் நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்ல ராகவனை சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதோட நம்ம கண்மணி வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போறாங்க. போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம மாறன் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக வராரு. மாறனை பார்த்ததோட வீரா டென்ஷன் ஆகி, ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாறன் சொல்கிறாரு. இங்கே பாரு வீரா, எல்லாரும் நம்பணும்ல, அதுக்கு தான் இப்படி பேசுகிற அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறாங்க, அதுக்கு எப்படி பேசணுமோ அதுக்கு எனக்கு தெரியும், நீ தேவையில்லாமல் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, எப்படி நடிக்கணுமோ நான் நடிச்சுக்கிறேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு டார்லிங், எல்லாரும் நம்பணும்ல அதுக்குதான் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து வீரா மாறனை அடிக்க வர அப்பன்னு பார்த்து வீராவோட அம்மா அந்த இடத்துக்கு வந்ததோட வீரா டக்குன்னு முந்தானை எடுத்து கொடுத்து தொடச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்ல மாறன் கைய தொடக்கிறாரு. வீராவோட அம்மா அந்த இடத்துல இருந்து போனதோட வீரா டக்குன்னு முந்தானையை பிடுங்கிட்டு, அதான் அம்மா போயிட்டாங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைச்ச வீட்டுக்கு வந்தானா உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு மாறனுக்கு மண்டைய குழம்பி வீட்டு. அதுக்கப்புறம் வீரா மாறன் எல்லாருமே போய் உட்காந்துருக்காங்க. அப்ப பிருந்தா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்க, இந்த நேரத்துல வெத்தலை போட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. மாறனும் இதை நான் அப்படியே கேட்கலாம்னு நினைச்சேன், ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, வெத்தலை போட்டாதான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ராகவன் ஏப்பம் விடுறாரு. இதை பார்த்துட்டு கண்மணி டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, குடு பிருந்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்துட்டு வெத்தலையை மடிச்சுட்டு உள்ளார பெரிய பாக்கா எடுத்து வச்சு நேரா மாறன் கிட்ட கொடுக்குறாங்க. மாறனும் வாங்கி சாப்பிட்றாரு. அப்ப வீரா நினைக்கிறாங்க, உனக்கு இருக்கடா இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம பிருந்தா நேரா கண்மணி கிட்ட, கண்மணி நீயும் மடிச்சு கொடு அப்படின்னு சொல்ல கண்மணி சொல்றாங்க, என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு. பிருந்தா சொல்றாங்க, அதான் வீராக்கா கொடுக்குறாங்கல்ல உனக்கு என்ன அப்படின்னு. உடனேயே கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மடிச்சு ராகவனோட வாயில அமுக்குறாங்க.
ராகவனும் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் மாறன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வாய் பயங்கரமா அடிபடுது பல்லுல சிக்கி. அப்ப மாறன் அதிர்ச்சியாகி வாயை பார்க்க அப்ப வீரன் நினைக்கிறாங்க சரியா சிக்கினியாடா அப்படின்னு. அப்ப மாறன் நினைக்கிறாரு அடி பாவி என்னத்தடி உள்ளார போட்டு கொடுத்த அப்படின்னு. இன்னொரு பக்கம் பிருந்தா கேட்குறாங்க என்னாச்சு மாமா அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிருந்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் வீரன் நினைக்கிறாங்க என்கிட்ட மாட்டனா இதாண்டா உன் கதி அப்படின்னு. அதுக்கப்புறம் மாறனுக்கு நேராக வள்ளி கால் பண்ணுறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாரு அத்தை தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணியோட அம்மாவும் சரிங்க மாப்பிள்ள பேசுங்க அப்படின்னு சொல்ல அப்போ மாறன் நேராக ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அப்போ மாறன் சொல்கிறாரு அத்தை என்னத்தை அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க மாறா விருந்தெல்லாம் சூப்பராக முடிஞ்சிட்டா அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு விருந்தெல்லாம் சூப்பராக முடிஞ்சிட்டுத்த அப்படின்னு. வள்ளி கேட்குறாங்க என்ன மாறா இன்றைக்கே கிளம்புறியா அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு இல்லை ஒரு மூணு நாள் இங்கே தங்கிட்டு கிளம்பலாம்ட்டு இருக்கேன் அப்படின்னு. வள்ளி கேட்குறாங்க சரி அங்கே கண்மணி எப்படி இருக்கா அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு அதெல்லாம் இங்கே எல்லாருமே ஹாப்பி தான் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளியும் சரி மாறா அப்படின்னு சொல்ல மாறன் சொல்கிறாரு ஒரு 2-3 days தங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. வீரா தோல் மேலே கையை போட அப்போ வீரா முறைக்கிறாங்க. அப்போ பிருந்தா கேட்குறாங்க என்னக்கா மாறன் மாமாவை முறைக்கிற அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க ஓ மாறன் மாமாவை சைட் அடிக்கிறியா அப்படின்னு. இது கேட்டுட்டு வீரா சிரிக்கிறாங்க. அப்போ மாறனும் சிரிக்கிறாரு. வள்ளி கேட்குறாங்க என்ன மாறா அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு ஆமாத்த இங்கே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இங்கே இருந்துட்டு ஒரு 3 நாள் இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க இங்கே பாரு மாறா உன் விருப்பம் எத்தனை நாள் வேணாலும் இங்கே தங்கிட்டு வா அப்படின்னு. அப்போ அந்த வீராவோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் மாப்பிள ஒரு 2 நாள் இங்கே தங்கிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்கிறாங்க 2 நாளா வீட்டில் சமையல்லாம் யார் பார்த்துக்கிறது அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு இத்தனை நாளும் அத்தை தானே பார்த்துக்கிட்டாங்க இதில் என்ன இருக்குது வள்ளி அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு கண்மணி ஷாக் ஆகுறாங்க ரெடா இருவனுங்க அப்படி சொல்கிறாங்களே சரியான ஆளுகளாக இருக்கிறானுங்க அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க இல்லை வீட்டில் வந்துட்டு மாமா ரொம்ப பாவம் வள்ளி அம்மாவும் ரொம்ப பாவம் சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் எதுக்கு என்னால் வீட்டில் ஒரு பிரச்சனை நான் உடனே மாறனை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே தங்கிட்டேன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் கிளம்புறோமா அப்படின்னு சொல்ல. பிருந்தா சொல்கிறாங்க என்னக்கா இது மாமா கூட 2 நாள் இருக்கலான்னு நினச்சேன் இப்படி பொசுக்கொன்னு கூட்டிகிட்டு போறிய அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்கிறாரு ஆமாம் பிருந்தா எனக்கும் 2 நாள் இங்கே தங்கணும்னா ஆசை தான் ஆனால் உன் அக்கா தான் ரொம்ப பிடிவாதம் பண்ணுறாள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக நாளைக்கின எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.